இங்க பாரு நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோ மெகந்தி போட ஆள் தேடிக்கிட்டு இருக்காங்க அவங்க இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் இப்ப அந்த கெட்டப்ல நம்ம போய் வளர்மதி அக்கா கிட்ட எப்படியாவது பேசிடணும் பேசி பேசி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துங்கன்னு சொல்லுவோம் சொல்லி 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 இங்க பாரு இப்ப வளர்மதி அக்காவும் வெட்டு சாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்கல்ல அதே மாதிரி மலர் அக்காவும் கர்ப்பசாமி அண்ணனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்கல்ல அது அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அதை நம்ம எடுத்து சொல்லுவோம் அந்த மலரக்கா தா அக்காவுக்காக எவ்வளவு செய்து அப்ப அந்த வளர்மதி அக்காவுக்கு அத அளவுக்கு பாசம் கொஞ்சமாவே இருக்கும்ல தான் தங்கச்சிக்காக கல்யாணத்தை நிப்பாட்டாதா என்ன இவங்க ஒருத்தர் ஒருத்தர் ஒண்ணுமே சொல்லாமலே எல்லா பிளானையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம அதை உடப்போம் அதெல்லாம் சரியா வராது இங்க பாரு நான் சொல்றது நீ கேளு சொல்லு இப்ப நேரா பொண்ணு ரூமுக்கு போறோம் வளர்மதி அக்காவை தூக்குறோம் ஐயோ இந்த பொண்ணு தூக்குற வேலையெல்லாம் மறுபடியும் வேண்டாம் ஏற்கனவே ஒரு பொண்ணு தூக்க போய் வாங்குன அடி எல்லாம் போதும் நான் சொல்றத நீ நல்லா கேளு வளர்மதி அக்காவ தூக்குறோம் கொஞ்ச நேரத்துல பொண்ணை காணும்னு எல்லாரும் தேடுவாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் அழுவாங்க அப்புறம் வேற வழி இல்லாம பொண்ணுக்கு பதிலு பொண்ணோட தங்கச்சியா கற்பனை கட்டி வச்சிருவாங்க நீ சினிமா பார்த்து ரொம்ப கட்டு போற இதெல்லாம் அந்த கற்பனை யோசிக்காம இருப்பாரு இல்லாட்டி இவ்வளவு பேசுற மலரக்கா தான் அக்காவை காணும்னே அப்படியே போய் கற்பனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிருவாங்களாகும் கொஞ்சமாவது யோசிக்கிறியா அறிவு கட்டத்தனமாவே யோசிக்கிறதே உங்க வேலையா போச்சு ஆமா அண்ணா உன்ன தலையை கவுந்துக்கோ இல்லாட்டி இப்படி பண்ணலாமா என்ன பேசாம கருப்பண்ணன தூக்கிடுவோம் யாரு நீ கருப்பண்ணன நடக்கறத பேசனே சொல்றது கேளு நம்ம என்ன போய் அடிச்சா தூக்க போறோம் மயக்க மருந்து ஸ்ப்ரே பண்ணுவோம் மயங்கி விழுந்துருவார்ல அப்படியே தூக்கிட்டு போயிடுவோம் தூக்கிட்டு போய் ஐயோ மாப்ளைய காணோம் ஐயோ மாப்ளைய காணோம்னு கொஞ்ச நேரம் தேடுவாங்க அப்புறம் அழுவாங்க அப்புறம் ஐயோ வளர்மதி வாழ்க்கை வீணா போச்சே அப்படின்னு கொஞ்ச நேரம் கதறுவாங்க அப்ப நம்ம என்ன செய்யணும் வெற்றி சாரம் உள்ள நுழைக்கணும் நான் வளர்மதிக்கு வாழ்க்கை கொடுக்குறேன்னு வெற்றி சாரம் சொல்ல சொல்லணும் எப்படி என்னோட ஐடியா நீ நடக்கறத பேச மாட்டே. ஓய் ஏன் திட்டத்தல என்ன ஓட இருக்கு? உன் திட்டமே ஓட ஏத்த இருக்கு. என்னடா சொல்ற விதா? மண்டவத்துல அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சித்திக்கிட்டு இருக்காங்க. நீ மயக்க மறந்த கற்பண்ண முகத்துல அடிக்கிறேன்னு உன் டியூட் முகத்துல அடிச்சேன்னு வச்சுக்கோ காரியமே கேட்டு போகுவோம். ஏ, எனக்கெல்லாம் ஏன் டியூட்டி ஆது கற்பண்ண யாரன்ன கண்டுபிடிக்க தெரியாதானே என்ன? நீ கண்டுபிடிச்சு கிழிச்சு லட்சணத்தத்த காலையில பார்த்தனல. சரி சரி கஷ்டாத, நம்ம பிளான் எல்லாம் லீக் அவுட் ஆயிர போது. கேரு ஒழுங்கா என் பேச்ச கேளு நேரா வளர்மதி போய் பார்த்து இந்த மாதிரி உங்க தங்கச்சி மலரும் கருப்பண்ணனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க அவங்க தியாகம் பண்ணிதான் உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்கன்னு உண்மையை சொல்லுவோம் இப்போ என்னடா வளர்மதி அக்காவே ஏற்கனவே கல்யாணத்தை எப்படிதான் நிப்பாட்டுறதுன்னு ஏதாவது ஒரு காரணத்தை தேடிக்கிட்டு தான் இருப்பாங்க இப்போ நம்ம போய் சொன்னோம்னு வச்சுக்கோ அவங்களுக்கு அது ரொம்ப வசதியா போயிடும் தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்திலேயாவது என் பேச்ச கேளு நீ எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பா தானே பிளான் போடுவேன் நீ நான் சொல்றதை கேளு என்னே இது நாலு பேரோட வாழ்க்கை செம்மேனே தயவு செஞ்சு விளையாடாத இந்த ஒரு விஷயத்துல ஏன் பேச்ச கழு நான் சொல்ற மாதிரி செஞ்சா சரியா வரும் ஐயோ இந்த கிறுக்கே சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கானே நம்ம பேச்சை என்னிகையாவது ஒரு நாளாாவது கேக்குறானே பேசாம நம்மளா போய் வலர்மதியக்கட்ட சொல்லிட்டா என்ன என்ன யோசிக்கிற பிளான் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் வா போய் சாட்டிட்டு தூங்குவோம் இல்ல நீ என்னைய விட்டுட்டு பண்ண போறே இந்த கழுதை முன்னாடி போனாலும் கடிக்குது பின்னாடி போனாலும் உதைக்குது

சொல்லு அப்படியே வளர்மதியக்காவை ஒழிச்சு வச்சிருவோம் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் பொண்ணை காணும் பொண்ணை காணும்னு தேடட்டும் அதுக்கப்புறம் நானே சொல்றேன் பொண்ணை காணும்னா விடுங்கப்பா பொண்ணுக்கு தங்கச்சியை மாப்பிள்ளைக்கு கட்டி வைங்கப்பான்னு சொல்றேன் ஃபாலோ மீ வா போவோம் இதுதான் என்னோட திட்டம் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் பொண்ணு பிள்ளைய தனியா விடுவாங்க இவனும் போய் மயக்க மருந்து அடிப்பான் இதெல்லாம் நடக்கிற காரியமா போ போ உன் கூட சேர்ந்ததுக்கு இன்னும் நான் என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ அப்புறம் ரெண்டு சாக்கு பையன் ரெடியா வச்சுக்கிறோம் எதுக்கு ரெண்டு சப்போஸ் பொண்ணு முதல்ல அம்புட்டதுனா பொண்ணு முகத்துல மயக்க மருந்து அடிச்சிருவோம் சப்போஸ் மாப்பிள்ள முதல்ல அகப்பட்டாருனா மாப்பிள்ள முகத்துல மயங்க மருந்து அடிச்சிருவோம் ரெண்டு பேரையும் மூட்டைய கட்டிடுவோம் கற்பனை முதல்ல அம்புட்டாருனா கற்பனை முகத்துல மயக்க மருந்து அடிச்சிருவோம் வளர்மதி அக்கா முதல்ல அம்புட்டதுனா அவங்க முகத்துல மயக்க மருந்து அடிச்சிருவோம் அப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் சாக்கு பையில கட்ட ம் அப்புறம் யாருக்கு ஓ அப்படி ஒண்ணு இருக்கோ அடே நாசமா போறவனே ஒரு பிளானாவது ஆது ஒழுங்கா போட தெரியடா உனக்கு ஏய் என்னடா அண்ணனே திட்டற இங்க எனக்கு வாயில நல்லா வந்துரும் பாத்துக்கோ சரி சரி இல்ல இல்ல நான் பிளான் தப்பா போட்டுட்டேன் ஒன்னு வளர்ந்த மேக்க மாவுத்துல மேக்க மருந்து அடிச்சுடுவோம் இல்லட்டி மலர மேக்க மாவுத்துல மேக்க மருந்து அடிச்சுடுவோம் ஆ அவங்க ரெண்டு பேரும் மாவுத்துல மேக்க மருந்து அப்புறம் வெட்ரி சாருக்கு கரெக்ட் பண்ணனது யார கல்யாணம் பண்ணி வைப்ப அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுடுமா யாருக்கு வெட்ரி சாருக்கும் கரெக்ட் பண்ணனுமா சி சி அதெல்லாம் நல்லா இருக்காது உனக்கு குள்ள போறேன் பாரு இன்னைக்கு உனக்கு கொன்னுடி சைடு இரா மரியாதை தேய்து எனக்கு வர கோவத்துக்கு சரி அப்படினா கற்பனை முகத்தலயே வெற்றி சார் முகத்தலயே மயக்கம் மருந்து அடிச்சுவோம் இரு இரு அத விட பேசாம மயக்கம் மருந்து நீ உனக்கே அடிச்சுக்கோ ஆ எனக்கு அடிச்சா நான் மயங்கி விழுந்துட்டா அப்புறம் இந்த கல்யாணத்தை யார் நிப்பாட்டறது ஐயோ கடவுளே இந்த அரவ கடை வச்சிட்டு அம்மா பேசாம பந்தி நடக்குது சாப்ட் ஒரு மூலையில போய் தூங்கிரும் யார் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு என்ன அம்மா இவனை படுத்துறானே வீரா ஏண்டா அழுகுற நீ அழுதா எனக்கும் அழுகையா வருது அப்ப நான் சொல்ற மாதிரி கேக்குறியா சரி சொல்லு இந்த பொண்ண கடத்துறது மாப்பிளைய கடத்துறது வேண்டாம் நேரா போய் வளர்மதி அக்கா கிட்ட உண்மையை சொல்லுவோம் அந்த அக்காவே கல்யாணத்தை நிறுத்திடும் தான் தங்கச்சிக்காக இது கூட செய்யாத ஆனா நேத்து மேட கிட்ட மலர் கருப்பண்ண கிட்ட என்ன சொன்னாங்க நம்ம விஷயத்தை பத்தி நீங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல கருப்பண்ணனே அமைதியா இருக்கும் போது அப்ப நம்ம மட்டும் போய் இப்படி சொல்லலாமா அந்த அக்கா கர்பண்ணன் கிட்ட அப்படி சொல்லி சட்டையும் வாங்குறாங்க நம்மெல்லாம் எல்லாம் ஒன்னும் பண்ணி கொடுக்கல இல்ல ஆ சரி அப்ப இப்ப வளர்மதி அக்கா போய் பார்க்கணுமா ஆமா பொன்ன ரூம் எங்க இருக்கு நீ தான நேத்து மண்டபத்துல ரொம்ப நேரம் சுத்திக்கிட்டு அது நேத்து பொன்ன ரூமுக்குள்ள பேக் எல்லாம் வைக்கிறதுக்கு போனே ஆனா அடுத்த ஊருக்கு போகும்போது ரொம்ப கூட்டமா இருந்தது நம்மள அப்படியே எல்லாம் போய் பேச விடுவாங்களான்னு தெரியலையே அதுக்கு தான்

நீ செய்ய வேண்டியதெல்லாம் பொண்ணு ரூம் எங்க இருக்குன்னு மட்டும் காட்டிரு ஏனா இவ்வளவு பெரிய மண்டபத்துல அத கண்டுபிடிக்கிறதே எனக்கு ஒரு பெரிய கவலையா இருக்கு நீ அத பத்தி கவலைப்படாத வீரா நான் உனக்கு காட்றேன் காட்றியா சரி நாடா போ ஓய் என்ன சிச்சுவேஷன் சாங் நமக்கெல்லாம் அந்த அக்கா பாட மாட்டாங்க நம்மளே பாடிக்கிடுவோம்டா சரி ரைட் போ வெற்றி நிச்சயம்

போட்டு விடு எனக்கு ரெண்டு கைக்கு போட்டு விட்டுரு எல்லாருக்கும் போட சொல்லி மயில வீட்டுக்காரர் சொல்லி இருக்காரு சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே உண்டு யாருக்கு போட்டாலும் சரி போடலாம் சரி எனக்கு போட்டு அலியாக்கா உங்களுக்கு வேண்டி போடணுமா எனக்கு வேண்டாம்மா என் ரெண்டு பிள்ளைகளுக்கும் போட்டு விட்டு ஆ சரிக்கா நாச்சியாரு நீ கல்யாணத்துக்கு என்ன செய்ய போற அக்கா அதைத்தான் நான் உங்ககிட்ட கேட்கலான் இருந்தேன் நீங்க என்ன செய்ய போறீங்க

இப்போ கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க நாளைக்கு மொத்தமாக முழு பணத்தையும் கொடுக்கும்போது இந்த மொய் பணம் அவங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்ல அப்போ அந்த பட்டு வாங்கின வாங்கினதாசே திருப்பி கொடுக்குறீங்க அப்போ உண்மையிலேயே நீங்கள் எழுதுற மொய் முந்நூறுவா அப்படித்தானே ஆனால் லூசே அப்படி கிடையாது இப்போ நாளைக்கு ஏன் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும் அப்போ அவளுக்கு நான் ஒரு பட்டுப்படம் எடுத்து கொடுத்துருவேன்ல ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே மொய் செஞ்சோன்னு வையேன் நாளைக்கு என் பிள்ளை கல்யாணத்துக்கு அவளும் அதே மாதிரி செய்யணும் எதுக்கு அவளுக்கு தேவையில்லாத செலவு அதனாலதான் பாக்குறேன் அப்போ நானும் ஐயாயிரத்து ஒன்று எழுதிருவா அது ஓ விருப்பம் நீ எவ்வளோ எழுதணும்னு நினைக்கிறியோ எழுது அها நீங்க என்னைய விட பெரியவங்கங்களை விட அதிகமாக எழுதினா அது உங்களுக்கு மரியாதையா இருக்காது அதனால நானே 5001 எழுதி இறறேன் பழமடி போட் முடிச்சாச்சுமா நான் அப்படியே கைய கொஞ்சம் காதாட வச்சு ரெ ஒரு 10 நிமிஷம் வச்சிருந்தா போதும் என்ன ஆ சரி கா ஏ எனக்கு போட்றையா அக்கா நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டுட்டே போடா பரவாயில்லை அங்க பிள்ளைங்க நிறைய பேர் சாப்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கா அவங்களுக்கு போட்ட்டு வந்துறேன் அதுக்குள்ள நீங்களும் சாப்பிட்டு வந்துறீங்களா அப்படியா சரி அக்கா அம்மா சாப்பாட கூட்டிட்டாங்க போங்க கா

பயமா இருந்தது அண்ணனை பார்த்தாலே பயமா இருக்கு சரி விடு அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் அத பத்தி இனிமே பேசாத இப்போ உனக்கு அமைய போற வாழ்க்கையை நினைச்சு மட்டும் சந்தோஷப்படு எனக்கு சந்தோஷப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல மலரு அவங்க அக்காவை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல நீ அவங்க அக்கா கூடயா வாழ போற அவங்க அக்கா கொஞ்ச நாள் இருப்பாங்க கல்யாணத்துக்காக வந்திருக்காங்க அப்புறம் அவங்க ஊருக்கு போயிடுவாங்க அவர் அதெல்லாம் எல்லாதே சமாளிப்பாரு நீ அவர் கூட தான வாழ போற அவரை மட்டும் பாரு வெற்றி ஃபீல் பண்ண மாட்டாரா

அக்கா இங்க பாருக்கா ஒரு விஷயத்த நீ நல்லா புரிஞ்சுக்கோ வெற்றிசாரை விட பல மடங்கு உயர்ந்த மாப்பிளம் உனக்கு கிடைச்சிருக்காரு உனக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு வைரம் நீ கண்ணாடி கல்ல நினைச்சு தூக்கி போட்டுறாத அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்காது உனக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு வைரம் அந்த வைரத்தை மகுடத்துல பதிச்சுதான் அழகு பார்க்கணுமே தவிர குப்பையில போட்டு அசிங்கப்படுத்தாத அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் உனக்கு கிடைச்சிருக்கிற நல்ல வாழ்க்கையை தக்க வச்சுக்க பாரு முட்டாள்தனமா ஏதாவது முடிவு எடுத்து ரெண்டு குடும்பத்துக்கும் அவமானத்தை தேடி தந்துறாத பாத்துக்கோ மண்டபத்துல நம்ம வீட்டு சொந்தக்காரங்களும் அவங்க வீட்டு சொந்தக்காரங்களும் எல்லாரும் ஒண்ணு கூடி இருக்காங்க இந்த நேரத்துல ஏதாவது முட்டாள்தனமா பண்ணிராதக்கா தயவு செஞ்சு இப்போ எதுக்கு அழுகுற எனக்கு அந்த மாப்பிள்ளை கிட்ட நல்லாவே பேச வர மாட்டேங்குது அவரை பார்த்தாலே பயமா இருக்கு அவரை பார்த்தாவா பயமா இருக்கு அவர்கிட்ட நீ என்ன வேணா பேசலாம் எது வேணா பேசலாம் அவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு ஜாலியான அவரு நல்ல புத்திசாலி உன் முகத்தை பார்த்தே உன் என்ன 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 நீ நீ சொல்ல முன்னாடியே பார்த்தேன் அக்கா அவரை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உன் வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாம கடைசி வரைக்கும் நிம்மதியா இருக்கும் கா எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்பட தேவையில்லை எந்த ஒரு விஷயத்துக்காகவும் யார்கிட்டையும் போய் நிக்க வேண்டியது இல்லை உன்னை விட விடமாட்டாரு உன்னை பூ மாதிரி பாத்துக்குவாரு கண்ணை கண்ணத்தோட முதல்ல ம் இப்படி சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும் சரியா ம் வளரே মেহেந்தி வச்சிட்டியா நல்ல டிசைனை போட்டுட்டிருக்கங்களே பார்வினக்கா வளரே நீ মেহেந்தி போட்டதல்லையா இல்ல நான் போடல ஒரு கையில மட்டும் மாது போடுக்கோ மைனி வேண்டாம் இருக்கட்டும் மைனி நீங்க கொஞ்ச நேரம் அக்காவுக்கு துணையா இருக்கீங்களா நான் போய் பிள்ளைங்க எல்லாம் சாப்டாங்களான்னு பார்த்துட்டு வரேன் எல்லாரும் சாத்து தான் இருக்காங்க மலைதே வேற எதுவும் வேலை இருக்கா என்னன்னு கிட்ட கேட்டு பாக்குறே மைனி ஆ அப்ப என்னச்சே நான் சத்த நேரமா உட்காந்துக்குறேன் கால் எல்லாம் வலிக்குது சுத்தி சுத்தி வந்து மைனி அலியக்காவா நாச்சியறகாவா சாப்ட வந்ததக்கப்புற நீங்க எங்க போறதா இருந்தாலும் போங்க அப்புறம் அக்கா தனியா இருப்பா ஆச்சே நான் பாத்துக்கறேன் இந்த அக்கா மேனந்தி நல்ல அழகா போட்டு எனக்கு பாரு ரெண்டு கையலயே எங்க மாமா போட்டு விட சொன்னாரு அவர் எங்க மாமா எங்க மாமா ஏய் எனக்கு அவர் முதல்ல மச்சான் இல்ல எனக்கு தான் மாமா அதெல்லாம் இல்ல எனக்கு தான் முதல்ல மாமா அதுக்கு உனக்கு மாமா எனக்கு அட்டை மகேன் ஆனா உனக்கு என்ன வேணும் எங்க அம்மா அவருக்கு அக்கா அதனால எனக்கு தான் அவர் முதல்ல மாமா அதுக்கு உங்களுக்கு உங்க அம்மா பிறக்க முன்னாடியே அட்டைக்கு எங்க பொண்ணு தான் நல்ல லட்சணமா இருக்காளே அடக்க ஒடுக்கமா குனிஞ்சதல நிமிராம இருக்காளே நல்ல பிள்ளையா இருக்கா உன் பேர் என்னம்மா வெண்ணிலா நல்ல பேரு உனக்கு ஏத்த மாதிரி பேரு அப்புறம் என்ன தரகறியா ஊர்ல இருக்குறவங்க எல்லாம் பொண்ணு பார்த்து மாப்ள பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கறீங்க உங்க மகளுக்கு எப்ப கல்யாணம் பார்க்கணுமா மெல்ல மெல்ல அப்படியே பாக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான் அவளுக்கும் கல்யாண வயசு வந்திருச்சு படிப்பையும் முடிச்சிட்டா நீ அவளுக்குன்னு ஒருத்தன் பறக்கவா போறான் எங்கயாவது பறந்திருப்பான் வருவான் தேடி அங்கிள் அம்மாவை பாத்தீங்க

ஓ அப்ப நீங்க எங்க மாப்ள தம்பிக்கு தம்பியா? ஏப்பா ரெண்டு பேரும் வேற வேற dress-ஆ போட்டுங்கப்பா ஏன் இப்படிங்களை போட்டு குழப்புறீங்க? நம்ம சந்தேகம் தீரவே மாட்டேங்குது. பேசாம இவர்கிட்ட கேட்டை என்ன? ஏப்பா மாப்ள தம்பிக்கு தம்பி, நீங்க எப்போ ஊர்ல இருந்து வந்தீங்க? ம் அந்த 2 before yesterday. அப்புறம்னா? ம் முந்தநாள் முந்தநாள். முந்தநாள்னா காலையிலே சாயங்காலமா? ஈவினிங் தான். சாயங்காலம் தான். அப்ப பெரிய சித்திரையில பாத்தது இவர் கிடையாது அவர் காலைல பாத்தேன் அப்ப கண்டிப்பா மாப்ள கருப்பசாமிய தான் பாத்துருக்கேன் சிசி ஓய் ஆஸ்கிங் மீ ஆல் திஸ் கொஸ்டின் ஐயையோ ஒன்னுமே புரியல ஆ எஸ் எஸ் ஓகே ஓகே அங்கிள் அம்மாவ பாத்தீங்களா மரகதக்கா சமையல் நேர பக்கம் நின்னுட்டு இருந்தாங்க ம் தட்ஸ் ஓகே மெகந்தி வச்சு விட ஆள் எதுவும் வேணுமா தம்பிக்கு மெகந்தியெல்லாம் எனக்கு தெரியுமா யா சிஸ்டத்துல எவ்வளவோ டிராயிங் போடுறோம் அதே மாதிரி கையில ஒரு டிராயிங் போட்டா முடிஞ்சது தம்பி நீங்க அமெரிக்காவுல எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க ஓய் சொல்லுங்க தம்பி சிசி உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது மாப்பிள்ளை தம்பி தம்பி வாங்க பொம்பளைய கிட்ட போய் கேட்கலாமா தட்ஸ் குட் அதே மாதிரி ஜென்ஸ் கிட்ட சேலரி எவ்வளவுன்னு கேட்க கூடாது இப்ப சம்பளம் என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி பொண்ணு பாப்போம்ல ஐ ஹேவ் நோ ஐடியா அபௌட் மை மேரேஜ் தம்பி இப்படி வார்த்தைக்கு வார்த்தை இங்கிலீஷ்ல பேசுனீங்கன்னா எங்களுக்கு எப்படி புரியும் இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி எந்த ஐடியாவும் இல்லக்கா ஐடியா வரும்போது சொல்றேன் பொண்ணு பாருங்க ஹே தி गर्ल्स ஏனாச்சே அது நம்ம ஐஸ்க்கு இந்த மாப்ள தம்பி தம்பியை கேப்புமா ஏனாச்சே அது நம்ம மலருக்கு இந்த மாப்ள தம்பி தம்பியை கேப்புமா யோசி செய்வோம்க்கா கொஞ்சம் பொறுங்க முதல்ல இந்த கல்யாணம் நல்லபடியா முடியட்டும் அப்புறம் பாப்போம் ம் ம் ரெண்டு கையிலையும் மெஹந்தி போடு என்ன சொன்னது புரிஞ்சதா வேணும்னு நீங்க வந்து போட்டுக்கோங்க ரெண்டு கையிலையும் அந்த வெற்றி தம்பியை பார்த்து பார்த்து வருத்தப்படுறான் என் மகன் அண்ணா உங்களை தான் பார்க்கணும் நினைச்சிட்டே இருந்தேன் என்ன சிஸ்டர் சொல்லுங்க அது எப்படி சொல்றதுன்னு தெரியல இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிறதுக்கு நீங்க ஏதும் பிளான் ஏதும் போடலையே இல்லம்மா ஒண்ணும் பண்ணல அண்ணா அப்படி ஏதும் இருந்தா தயவு செஞ்சு என்கிட்ட அண்ணா

இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நாங்க எந்த முயற்சியும் எடுக்க மாட்டோம் சிஸ்டர் கவலைப்படாதீங்க எங்களுக்கும் கற்பனோட மரியாதை ரொம்ப முக்கியம் அது கெடுறதுக்கு கண்டிப்பா நான் காரணமா இருக்க மாட்டேன் அப்படியா ஐஸ் உங்களுக்கு போன் போட்டுறதால அப்போ அவருமா கேட்டாரு ஆமா சிஸ்டர் என்னன்னா சொன்னாரு ஒண்ணு சொல்லல மலர் சொன்னது கரெக்ட் தான் அப்படினு சொல்லிட்டான் ஓ அதனால தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரா ஆமா சிஸ்டர் நான் பேசினதுல ஏதாவது தப்பு இருக்கானா இல்ல சிஸ்டர் நீங்க பேசினதுல எதுவுமே தப்பு கிடையாது நாங்க பண்ணது எல்லாம் தான் தப்பு அதை எங்களுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி நல்லா புரிய வச்சுட்டீங்க நான் கூட உங்க குடும்பத்தை பத்தியும் யோசிக்கல என்னோட ப்ரொஃபஷனை பத்தியும் யோசிக்கல அதனால கருப்பனுக்கு எவ்வளவு அசிங்கங்கிறதையும் யோசிக்கல ஆனா நீங்க எல்லாத்தையும் யோசிச்சு கரெக்டா தான் முடிவு எடுத்திருக்கீங்க ஆனா அவரை பார்த்தா எனக்கு அப்படி தெரியலண்ணா ஏதோ பிளான் பண்ணி மாதிரியே தெரியுது உங்களுக்கு ஏதாவது அதை பத்தி தெரிஞ்சா சொல்லிடுங்க இல்ல சிஸ்டர் கருப்பை அந்த மாதிரி எந்த பிளானும் போடல எங்ககிட்ட எதுவும் சொல்லல நாங்க வரோம் சிஸ்டர் கும்சல கும்சல கும்பச்சு கும்சல கும்பச்சு கும்சல கும்சல கும்பச்சு கும்சல கும்பச்சு என்னனே பண்ற அதாவது நம்ம என்ன வேஷம் போட்டாலும் அதுக்கு ஏத்தாப்புல ஒரு சிச்சுவேஷன் சாங் பாடிறணும் நீ வாயை வச்சிட்டு சும்மா வந்தாலே போதும் அந்த தவள தா வாயால கெடுங்கற மாதிரி உன் குரல வச்சே காட்டி குடுத்துறாத வந்த தொல இல்ல பாடிக்கிட்டே போனாதான் வருவேன் ஐயோ ஆண்டவா சரி வந்து தொல அது என்ன பாட்டு இது தெரியலையா பம்பாய் படத்துல கண்ணாலே அதுக்கு முன்னாடி கமிங்ல வரும்ல கும்சல கும்சல கும்பச்சம் கும்சல கும்பச்சு அட கடவுளே அந்த பாட்டே இப்படி கோல பண்றையா சரி பாடி தொலை கும்சல கும்சல கும்பச்சு கும்சல கும்பச்சு ஆ கும்சல கும்சல கும்பச்சு கும்சல கும்பச்சு சல 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 சோடி கிளिए கும்சல கும்சல கும்பச்சு ஐயோ கார் பனி எடி அன்னை ஓடு 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 ஹே கேர்ள்ஸ் ஐயோ முத்துகால் அண்ணா

கூப்டா போயிட்டு வா காலையில தான் மண்டபத்து வாசல்ல நின்னு அவங்க அண்ணன் கிட்ட பிராமீஸ் பண்ணாரு நம்ம எந்த பொண்ணையும் பார்த்து பாட்டு பாட மாட்டேன்னு அந்த ஆரம்பிச்சிட்டார்ல என்னையா வேணும் என்னை அப்படியே ஓடிரு நீ ஹே गाइस உங்க பேர் என்னன்னு சொல்லிட்டு முகத்தை மட்டும் காட்டிட்டு போங்க வேற ஒண்ணு வேண்டாம் ஆமா வேற ஒண்ணு வேண்டாமா வேற என்ன வேணுமா முகத்தை காட்டாலே செத்துடுவீங்க ஓடு 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 ஹே गाइस பேராவது ஆவது சொல்லிட்டு போங்கடி யோ நாங்க गर्ल्स ஏ இல்லையா இந்த ஊர் பொண்ணுங்களுக்கே வெக்கம் ஜாஸ்தி தான் கருப்பசாமி எம் கருப்பசாமி எம் ஃபார் மலர்வெளி கே ஃபார் கருப்பசாமி அவர் கூடவே நான் இருக்க போறேன் அவர் ஒவ்வொரு தடவையும் தன்னோட பெயரை எழுதும் போது என்னோட பெயரோட முதல் எழுத்தான எம்ங்கிறதையும் சேர்த்து தான் எழுதுவாரு நான் அப்படியெல்லாம் நினைக்க கூடாது நாளைக்கு அக்காவுக்கு சொந்தமாயிடுவார் அவரு

ஸ்பெல்லிங்லாம் கரெக்டா இருக்கானு செக் பண்ணிட்டு இருந்தேன் அது தூசியா இருந்தது தொடச்சிட்டு இருந்தேன் இல்ல இல்ல அது கொஞ்சம் கோணலா இருந்தது சரி பண்ணிக்கிட்டு இருந்தேன் சும்மா தாங்க அது அப்படியே சரி பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்னங்க நான் ஒண்ணுமே கேட்கலையே இல்ல அது பேனர்ல பேரு பேர் எழுத்து நான் ஒண்ணுமே கேட்கலமா ம் எங்க அக்காவை நல்லா பாத்துக்கோங்க கண்ணே கனியே விட மாட்டேன் சத்தியம் சத்தியம் இது சத்தியமே மாலை சூடிய காலை கதிரின் மேலே சத்தியம் சத்தியம் இது சத்தியமே ஒரு குழந்தை போலே ஒரு வைரம் போலே தூய்மையான என் சத்தியம் புனிதமானது இப்பிறவியில் இன்னொரு பெண்ணை சிந்தையிலும் தொடமாட்டேன் பிரிதோர் பக்கம் மனம் சாயா பிரியம் காப்பேன் கண்ணி கனியே உனை கைவிட மாட்டேன் சத்தியம் சத்தியம் இது சத்தியமே என்னடா குட்டிமா எதுக்கு அழுறீங்க ஆமாடா குட்டிமா யாரு இல்லன்னு சொன்னாங்க என்னோட தான் நான் முதல்ல மாமா அதுவும் தாய் மாமா என் செல்லாம் போய் தூங்குங்க நேரம் ஆச்சுலடா காலையில சீக்கிரம் எந்திக்கணும்ல

தெரியாம மிஸ்டேக் ஆயிடுச்சுடா மாமா மாத்தி கொடுத்துட்டா என்னடா அப்படியா குட்டிமா பெரிய பொண்ணாயிட்டீங்களோ சரி நாளைக்கு பேரை மாத்திருவோம் குட்டிமா சரியா போயிடுமா குட்டிமா பாத்துக்கிறீங்களா எல்லாத்தையும் சரி அப்புறம் மாமாவுக்கு என்ன கவலை ஆ அப்புறம் குட்டிமா மாமாவுக்கு ஹெல்ப் பண்றேன்னு அத்தை கிட்ட போய் எதுவும் பேசிடறாதீங்க குட்டிமா போய் நிம்மதியா தூங்குங்க நாளைக்கு புது ட்ரெஸ் போட்டுட்டு ஜாலியா மாமா கல்யாணத்தை பாருங்க அத்தை நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்கல்ல அப்புறம் பேசிக்கலாம் மாமா சொல்லியிருக்கேன் குட்டிமா அத்தை கிட்ட போய் பேசக்கூடாது சரியா Hmm, good girl. Jadi, puan itu yang lama.